வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. முட்டி போட்டு புதிங்கால் பாதம் வந்து கீழே தரையில் இருக்கணும். ஓகேவா? முதுகெலும்பு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நேராக அப்படி உட்காந்துட்டு கை ரெண்டையும் மேலே தூக்கி மூச்சை இழுக்கலாம் கூடாது. ரெடியூஸ் மட்டும்தான் பண்ணும். ஓகே, நம்ம உடம்புல உள்ள டர்ட்டி எனர்ஜி எல்லாத்தையுமே நம்ம வெளியில் தள்ளுறோம். ஓகேங்களா? ஓகே, ரிலாக்ஸ். இது வஸ்திரிக்கா. இது வந்து ஒரு 15 times பண்ணணும். 15 timesனா 3 times 15 15ஆ, 3 times பண்ணணும் 45. அதே மாதிரி பண்ணணும். இது நீங்கள் ஒரு டைமுக்கு பண்ணும்போது உங்கள் லங்ஸ் சுருங்கி விரியும். அப்போ சுவாச கோளாறு எதுவுமே உங்களுக்கு வராது. நாள்பட்ட சளியாக இருந்தாலும் வெளியில் வந்துடும். அதே மாதிரி சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த மாதிரி டைமில் நீங்கள் கிருமிகள் ஏதாவது உள்ளுக்குள்ளே போயிருந்தால் கூட இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறதுனால உங்களுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் வெளியில் தள்ளுறீங்க. ஏன்னா நீங்கள் மூச்சை இழுக்கலை, நீங்கள் வெளில தான் தள்ளுறீங்க. நம்ம உடம்புல உள்ள டர்ட்டி எனர்ஜி எல்லாமே வெளியில் நீங்கள் புஷ் பண்ணி தள்ளுறீங்க. அவ்வளோதான். ஓகேவா?